ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பஞ்சு மிட்டாய் வந்து செய்ய போகிறோம். பஞ்சு மிட்டாயை எதில் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 96க்கு வந்து மறக்க முடியாத மிட்டாய், அது என்னன்னா பாக்கு மிட்டாய். பாக்கு மிட்டாயை வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் செய்ய போகிறோம். நான் சின்ன வயசில் பாக்கு மிட்டாய், ஹார்லிக்ஸ் மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய், அடுத்து புளிப்பு மிட்டாய், தேன் மிட்டாய், இந்த மாதிரி ஏகப்பட்டது வந்து சாப்பிட்ருப்பேன். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த டயத்தில்னா வந்து ஒரு ரூபாய்க்கு வந்து 4 தருவாங்க, இல்லைன்னா சின்னதுனா 8 தருவாங்க, அந்த மாதிரி தருவாங்க. இப்போனா அந்த ஒரு சாக்லேட்டே வந்து ஒரு இதே வந்து 1 ரூபா அந்த மாதிரி வந்து விற்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒரு பாக்கெட் வந்து வாங்கிட்டு வந்தேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னென்ன மிட்டாய் என்ன சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோக இதை வச்சு எப்படி எப்படி வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பஞ்சு மிட்டாய் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து எப்படி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அந்த மிஷின் வந்து தேவைப்படும். பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம மோட்டர் வச்சு செய்ய போகிறதுல பாருங்கள், நான் ட்ரில்லிங் மிஷினை வந்து இந்த மாதிரி வந்து செட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்மளாக மிக்ஸி வந்து ட்ரில்லிங் மிஷினை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். இதுக்கு மேலே ஈஸியாக வச்சு சிம்பிளான மெத்தடில் செஞ்சிடலாம். ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து பஞ்சு மிட்டாய் செய்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். மிக்ஸி செய்கிறது ரொம்ப சிம்பிளான மெத்தட்லேயே செஞ்சிடலாம். அதுக்கடுத்து இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு ஒரு அட்டைப்பட்டியை தேவைப்படும். ஸோ அதுக்காக இந்த அட்டைப்பட்டி வந்து வச்சுருக்கேன். இதை தான் வந்து கீழே வந்து ஓட்டருக்கு பார்த்திங்களா, இதை வந்து கரெக்டாக ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து வச்சிட போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட்லேயே வந்து முடிஞ்சிடும். அதுபோக இதில் தான் வந்து நம்ம வந்து அதை சூடுபடுத்தி அந்த இதை பாகை வந்து ஊற்றுவோம். அப்போ மேலே வந்து அந்த இது பஞ்சு மிட்டாய் வந்து கரெக்டாக வரும். இதை வந்து ஓட்டை போட்டு ஒரு இதில் அலுமினியம் வந்து கிளாஸில் வந்து ஓட்டை போட்டு கரெக்டாக அந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். நட்டு போட்டு இதை தான் உள்ளக்க வச்சு இங்கே வந்து டைட் வந்து பண்ண போகிறோம். அதுக்கடுத்து அட்டைப்பெட்டியானா வெட்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெட்டி விட்டதுக்கடுத்து இதை நான் ஃபஸ்ட்டு செட் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து மிட்டாயினா உடச்சி விட்டு அதை வந்து பாகு மாதிரி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து இதை ரெடி பண்ணலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து வச்சுருக்கோமா. அதுக்கடுத்து இதை வந்து கத்தியை வச்சு வந்து சுற்றி வந்து இந்த அட்டைப்பட்டி தேவையில்லை, அட்டைப்பட்டியில் உள்ளதெல்லாம் வெட்டி விட்டுக்கலாம் நம்ம. அவ்வளோதான், இதுனா தேவையில்லை, சுற்றி உள்ளதெல்லாம் வெட்டி விட்டுறேன் ரெண்டு. அதுக்கடுத்து இதுவும் தேவையில்லை, இதையும் நான் வந்து வெட்டி விட்டுறேன். அவ்வளோதான், எல்லாத்தையும் வெட்டி விட்டாச்சு. வெட்டி விட்டதுக்கடுத்து இதை வந்து ஜஸ்ட் வந்து இப்படி மேலே வந்து வைக்க போகிறோம். ஸோ இது இதுக்கு மேலே தான் இருக்க போது, அப்போனா தான் வந்து சுத்தம். சரி ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து இதை வந்து உள்ளக்க வந்து வச்சிடணும். அதாவது இதுக்குள்ளே விட்டு இதில் வந்து செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை லூஸ் படுத்திக்கிறேன். இதை வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் அது எப்படி எப்படி செட் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். இது ஜஸ்ட் வந்து ட்ரில்லிங் மிஷின் வந்து இதில் வந்து ஃபிட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து இந்த கிளாஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸை வந்து அட்டைப்பெட்டியை வச்சு இதுக்கு மேலே உள்ளக்க விட்டு இங்கே வந்து டைட் பண்ணி விட்டலாம். ஜஸ்ட் வந்து டைட் பண்ணாலே போதும், நம்மளுக்கு நல்லா இது வந்து பிடிச்சிக்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் அட்டைப்பெட்டி அந்த மாதிரி வந்து செட் பண்ணியிருக்கோம். உள்ளக்கு வந்து அந்த கிளாஸை வந்து செட் பண்ணியாச்சு. ட்ரில்லிங் மிஷின் வயரை வந்து சேர்த்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து போட போகிறோம். போட்டுட்டு ஜஸ்ட் வந்து ட்ரில்லிங் மிஷின் வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம நார்மலாக வந்து ப்ரெஸ் பண்ணுறது தான். நம்மளுக்கு எந்த டைரெக்ஷனில் வந்து சுற்றுறதோ வேணுமோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம வந்து ட்ரில்லிங் மிஷினில் செட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஸ்பீடே வந்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து இந்த பாக்கு மிட்டாய் இருக்குல்ல, இதை வந்து எல்லாத்தையும் வந்து பிரித்து ஒரு உரலில் போட்டு நல்லா குத்தி தூளாக்கிட்டு அதை வந்து அந்த பாகை வந்து மாற்றலாம். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பாக்கு மிட்டாயை வந்து நான் வந்து உடச்சி விட்டுக்கிறேன். நம்மளுக்கு தேவைங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து கொட்ட போகிறோம். இதில் வந்து எல்லாத்தையும் நான் ஜஸ்ட் வந்து கொட்டிக்கிறேன். நம்மளுக்கு வந்து இவ்வளவு பாக்கு மிட்டாய் வந்து அதிகமாகவே இருக்குது, எல்லாத்தையும் கொட்டிடுறேன். சரி ஓகே, இதில் வந்து இப்போ உடச்சி விட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாக்கு மிட்டாய் எடுத்து இந்த உரலில் போட்டு ரெண்டு மூணு உடை வந்து உடைக்கணும். அப்போனா தான் வந்து அது சீக்கிரம் வந்து உருகும். இது எல்லாமே சீனி பாகு இந்த இதில் தான் செஞ்சுருப்பாங்க. ப்ளஸ் வந்து எசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாக்கு இது வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து வச்சாச்சு, ஒரு 2-3 தடவை குத்தி விட்டுக்கலாம் போதும். அப்பாட பாக்கு வாசம் சூப்பராக அடிக்குதுங்க, அப்படியே சாப்பிடும் போல தோணுது. பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பாக்கத்தூள் உடனே ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு 5-6 பாக்கை மொத்தமாக போட்டுட்டு அதுக்கடுத்து இதை வந்து காய்ச்சலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போனா தான் நம்மளுக்கு அந்த பாகுக்கு வந்து ஏற்ற அளவுக்கு வந்து வரும். நல்லா அடித்து உடச்சி விட்டுக்கிறேன். நங்கு 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 நங்குன்னு குத்திக்கலாம். இதை வந்து குத்தம் போல் மூட்டை பூச்சி கொல்லும் நவீன மிஷின், அந்த இதுதான் ஞாபகம் வருது. நங்கு 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 நங்குன்னு குத்தி விட்டுருக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வந்து தூளானாலே நம்மளுக்கு வந்து போதுமானது. இதை வந்து போட்டு நம்ம வந்து காய்ச்சணும், அதை தூளாக்கணும். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜீரா அந்த பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான்ஸ்டிக் வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு வந்து இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஆன் பண்ணியாச்சு. இப்போ அந்த பாகை வந்து ஃபுல்லாக வந்து தட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு நிறையா தான் இருக்குது, இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெல்ட் பண்ணணும். ஹீட்டை வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கிறேன்.
ஹீட் ஏற ஏற வந்து இது வந்து மெல்ட் ஆயிரும். இது ஃபுல்லாகவே சக்கரை பாகு இந்த இதில் அதை சேர்த்து செஞ்சது தான். நம்மளுக்கு மெது மெதுவாக மெல்ட் ஆகுது. இது உள்ளதுன்னா அப்படியே ஒரு மாதிரி வருது. சரி ஓகே, இது வந்து மெல்ட் ஆகட்டும். நம்ம அப்படியேவும் கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் போல் தான், அதிகமாகவும் தேவையில்ல. அது மெல்ட்டிங் ஆகிறதுக்காக, மெல்ட் ஆகிறதுக்காக. இப்போ தண்ணி ஊற்றினேன்னு பாருங்கள், டக்கு டக்குன்னு ஸ்பீடாக வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சரி ஓகே, அப்படியே வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம், ரொம்ப கட்டியாகாமல் இருக்கிறதுக்காக. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கிட்டுனா ஃபுல்லாக பாருங்கள், மெல்ட் ஆகி அப்படியே வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து வரும், அப்படியே நம்மளுக்கு லேஸ் லேஸாக வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பாகு வந்து ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் எப்படி கொதிச்சு வந்து நம்மளுக்கு கட்டி ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து வரணும். இன்னும் மிட்டாய் வந்து இன்னும் இந்த இதுனா கரையணும். கரைஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் வரும். நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்தனால இந்த மாதிரி இருக்குது. இன்னும் வந்து நம்மளுக்கு இது வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப கட்டியாயிரும். பாருங்கள் மிட்டாய் வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே உருகி ஓடுது பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு அந்த சீனியம், அந்த கட்டி இதாக இருக்குது. சரி ஓகே, இதை வந்து நல்லா வந்து இதோட சேரட்டும், சேர்ந்து நல்லா வந்து தண்ணி ஆகட்டும் கொஞ்சம். இதெல்லாம் நல்லா பாருங்கள், இந்த மாதிரி பாகு, இந்த மாதிரி பதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரணும். நல்லா கட்டியாக அந்த மாதிரி வரணும். அப்போனா தான் நம்மளுக்கு வந்து அந்த பஞ்சு மிட்டாய் அந்த இது கரெக்டாக வந்து வரும். நல்ல ஒரு கட்டியாக இருக்குங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கட்டியாக இருக்கணும் நம்மளுக்கு. அப்போனா தான் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து ஊற்ற ஸ்டார்ட் பண்ணலாம். இதை இன்னும் கொஞ்சம் ஹீட்டை வந்து படுத்திக்கிறேன். படுத்தினதுக்கடுத்தே நான் வந்து ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து பாகு வந்து கட்டியாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரி ஓகே, இதை வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக சூடுபடுத்திட்டு அப்படியே சூடோட வந்து நம்ம வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம வந்து ஊற்ற போகிறோம். பாகு வந்து நான் எடுத்துக்கிறேன், ஒரு கரண்டி. இப்போ வந்து ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டேன், இப்போ ஆன் பண்ணிக்கலாம் நம்ம. பாருங்கள் நம்மளுக்கு பஞ்சு மிட்டாய் வந்து சூப்பராக வருதுங்க. எப்படி வருதுன்னு பாருங்கள் நம்மளுக்கு. ஸ்டாப் பண்ணு. இதுதாங்க நம்மளுக்கு பஞ்சு மிட்டாய், அவ்வளோ அழகாக வந்திருக்கு நம்மளுக்கு. இன்னும் கீழேயும் இருக்குது பாருங்கள். இதுனா வந்து சூப்பராக வந்து பஞ்சு மிட்டாய் வந்து வந்ததுங்க. ஸோ இதுனா பஞ்சு மிட்டாய். சரி ஓகே, நம்ம அடுத்தடுத்து வந்து ஊற்றலாம். ஊற்ற ஊற்ற நம்ம வந்து இது பண்ணலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ம் போட்டு விடு. ம் அப்படியே வந்து ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நம்மளுக்கு ஊற்ற ஊற்ற எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். செமையாக வருதுங்க. இப்படி தான் வந்து பஞ்சு மிட்டாய் வந்து வரும். இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ சைடும் பாருங்கள், எவ்வளோ பஞ்சு மிட்டாய் வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ அழகாக வந்திருக்கு. காட்டன் கேண்டி சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ நம்மளுக்கு வந்திருக்குன்னு. நம்மளை சுற்றி வந்து ஒட்டலை. நம்மளுக்கு அந்த ட்ரில்லிங் மிஷினால் அவ்வளோ ஸ்பீடாக வந்து சுற்றுறனால சூப்பராக நம்மளுக்கு வந்திருக்கு. கொஞ்சம் கூட இது இல்லை. இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நைஸாகவும் இருக்குது, அப்படியே நைஸாக அந்த இது வந்து பாருங்கள், அவ்வளோ நைஸாக இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு நல்லா வந்திருக்கலாம். இதை வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு எழுதி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாக்கு மிட்டாய் யூஸ் பண்ணி சூப்பரான பஞ்சு மிட்டாய் ரெடி பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கு பஞ்சு மிட்டாய் கலரில் தான் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது கலரு. சரி ஓகே, எல்லாமே சாப்பிட்டு பார்க்க போகிறோம். அம்மா சாப்பிட்டு பாருங்கள் பஞ்சு மிட்டாய், இந்த அன்பு சாப்பிடுவார். அப்படியே பாக்கு மிட்டாய் மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட் வந்து எந்த ஒரு இதுவும் மாறலை. அப்படியே பாக்கு மிட்டாய் லேசாக சாப்பிட்ற மாதிரி அந்த ஃபீல் இருக்குங்க. நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. இந்தாங்கம்மா பாய். இந்தா உண்மையிலே நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி புதுசாக ஏதாவது பண்ணி பார்க்கலாம்னு பண்ணி பார்த்தேன், உண்மையிலே நல்லா இருக்குது. இந்த மாதிரி வேறு எதையாவது நீங்கள் வந்து இந்த காட்டன் கேனியில் போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக வந்து போட்டு அது எந்த மாதிரி ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இது வந்து 100% வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குல்ல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.